உன்ன யாரு வர சொன்னான் வந்து நிக்க முத்து படுத்து கிடந்த காலத்திலிருந்து அப்படியே சிகரெட்டோடு எழுந்து வந்தபோது பொன்னு லட்சுமி வாசலிலேதான் என்றாள் ஒருவிதம் மட்டி ஊதாக்கலரில் பெயிண்ட் அடித்த ஒரு கதவு சாத்தி இருக்க கையில் சற்று கனமாக தொங்குகிற பையுடன் இன்னொரு கையில் ஊரிலிருந்து கொண்டு வந்திருக்கிற மண்ணெண்ணெய் ஸ்டவ்வுடனும் உள்நுழைய சாத்தியமற்று அவள் வெளியிலேயே நிற்கும்படி ஆயிற்று தனியாய் இருட்டோடு இருட்டாய் புறப்பட்டு பலவித பன் மனக்குழப்பங்களோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி கடையில் போய் கேட்க சாருக்கு இன்னைக்கு வார லீவ்லா என்று சொன்னதை கேட்டதும் இருந்தது வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் போதும் போதும் நீ அவங்க கூட போய் குடுத்தனம் போட்டது என்று ஒரேடியாக சொல்லிவிட்டார்கள் அண்ணன் ஆஃபீஸுக்கு போய் கூட வர முடியுமா என்று கேட்க போனால் கட்டுக்கட்டாக சாயந்தர பதிப்பு வெளியே போய்க் கொண்டிருந்தது கேட்டில் உள்ள போர்டில் கூட அன்றைய பதிப்பின் தலைப்புச் செய்திகள் அச்சடித்தால் பொட்டப்பட்டு விட்டது சேலத்துக்கு முதல் பரிசு என்று பெரிய எழுத்துக்களில் முதல் வரியும் இரண்டாம் வரியும் மடங்கி இருந்தன அண்ணன் உள்ளே போய் பார்க்கையில் துடைத்துக் கொண்டிருந்த வேஸ்ட்டும் மசிக்கரையுமாக பிரம்மாண்டமான மிஷினுக்கு பின்னால் இருந்து அவன் சற்று எரிச்சலோடுதான் வந்தான் இவளுடன் வாசலில் இருந்து வந்த கூர்கா சிரித்ததற்கு பதில் சிரிப்பு கூட சிரிக்கவில்லை என்னமோ அவளை யாருக்குமே பிடிக்காமல் போய்விட்டது ஒழுங்காய் வேலைக்கு போய்விட்டு வந்து கொண்டிருந்தவளை எல்லோருமாய் சேர்ந்து இம்பிட்டாவது கட்டுக்கிடுதேன்னு சொல்லி ஒருத்தன் வரும்போது ரெண்டாந்தாரம் அது இதுன்னு யோசிச்சா முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷமா பிள்ளை இல்லாம இப்பத்தான் உண்டாச்சான் சின்ன உசுறு விழுந்ததும் பெரிய உசுறு ஆயிடுச்சு போல பாவம் இந்த பையனை போல இருக்கு வயசு தெரியல அப்படி ஒண்ணும் என்று இந்த அண்ணன் தான் சொன்னான் ரெண்டாந்தாரத்துக்கு என்ன இவ்வளவு யோசிக்க கிடக்கு நம்ம சங்கரன் கோயில் பேச்சு சித்தி மூணாந்தாரமா வாக்கப்பட்டா அதுக்கு பிறகு மூணு ஆணும் மூணும் பொண்ணும் பெத்தா காரும் வண்டியுமா இப்ப போட்ஸா இருக்கா ஒரு நேரத்துக்கு இது மாதிரி ஆப்பிடாதனா இருக்கு என்று இந்த கல்யாணத்திற்கு மத்தியஸ்தர் மாதிரி வந்த செவல் பிள்ளை சொன்னார் பொன்னுலட்சுமிக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை சின்ன வயசுலேயே அம்மாவை சாக கொடுத்துவிட்டு எப்படி எப்படியோ சரியில்லாத அப்பாவுடன் வளர்ந்து சீரழிந்து மாதம் நூற்றி இருபது ரூபாய் சம்பளம் என்கிற அளவுக்காவது முன்னிலைக்கு வந்திருக்கும் போது மறுபடியும் இது என்ன என்றிருந்தது ஆனாலும் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் வேக வேகமாக கல்யாணமாகி கல்யாணமான நாளிலிருந்து இரண்டு மாதம் கூட போகாமல் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போதே ஜன்னல் வழி வந்து முன்னால் விழுகிற எச்சில் இலை போல் எரியப்பட்டு விட்டது எல்லாம் யோசனை கேட்க அண்ணனையையும் மதினியையும் தவிர ஆள் கிடையாது இத்தனை நாள் இங்கே இருந்ததற்கு அண்ணன் ஒன்றும் சொல்லவில்லை இப்படி ஆபீஸை தேடி வந்து நான் ஊருக்கு போலான்னு பார்க்க என்று சொல்லும் போது ஒன்றும் பேசாமல் இருக்கிறான் ஒத்தையில புறப்பட்டு போயிடுவியா நீ இப்ப பஸ் ஏறினாலும் கருகருத்த நேரமாயிடுமே போய் சேரத்துக்குள்ள கூட வந்து விட்டுட்டு வரட்டுமா என்று எதையும் சொல்லாமல் எரிந்து எரிந்து மட்டும் எழுந்தான் கால எல்லாம் புறப்படணும்னு தோணலையா மூணு மணிக்கு தான் யோசனை உச்சுதாக்கும் இங்க வந்து நிக்குதே ஊருக்கு போகணுன்னு அவன் ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போக போறான்க்கும் அப்பங்கிட்ட கேட்கணும் ஆத்தா கிட்ட கேட்கணும்பா அண்ணன் பொண்டாட்டிகிட்ட யோசனை கேட்கணும்பான் இம்புட்டும் பத்தாம மூத்தவடியா படத்துக்கு படையல் வச்சு குறி கேட்கணும்பா புத்திய இரவல் கொடுத்து நிக்கிற மனுஷன்லாம் அவன் இப்படியே பேசி கொண்டு போனானே தவிர முடிவாக ஒன்றும் சொல்லவில்லை எப்படியும் ஆகிறது என்று தான் புறப்பட்டு வந்தான் வீட்டில் இருக்க வேண்டுமே என்ற யோசனையோடே பஸ் ஸ்டாண்டிலிருந்து இரண்டு கைகளிலும் இரண்டு சாமான்களுடன் நடந்து பஜாரிலிருந்து பறிந்து குறைவான இருந்த தெருவுக்குள் வந்து இந்த தெருவின் முனையில் இருக்கிற சாராய கடையில் இருப்பானோ என்று யோசித்து கொண்டு நாகஜோதி விலாஸ் மிட்டாய் கடைக்கு சரக்கு போட்டுக் கொண்டிருக்கிற அடுப்பிலிருந்து தகதகக்கிற வெக்கையும் தண்ணீர் வண்டியையும் கம்பிக்கட்டில் போட்டு வீட்டுக்கும் விருது நடைக்கும் நடுவில் வளர்ந்து நிற்கிற பூவரச மரத்தடியில் யாரோ குப்புறப்படுத்தியிருக்கிற சோலை நாடார் காம்பவுண்டையும் தாண்டி வாசலில் காய போட்டிருக்க தீப்பெட்டி டப்பா குவியலுக்கு ஒதுங்கி வந்து நிற்கிறவளை யார் வரச் சொன்னா என்று கேட்டால் எப்படி இருக்கும் கைவலியை தாங்காமல் சற்று இறக்கி வைப்பதற்காவது இவள் உள்ளே போக வேண்டும் ஒரு சாய்ந்து சற்று பயத்துடனே அவள் உள்ளே நுழைந்து ஸ்டவ்வையும் பையையும் வைத்தாள் சைக்கிள் மேலும் கொடியிலும் அங்கும் இங்கும் சொல்ல முடியாத புழுக்கத்துடன் செடிவாடை அடித்து கொண்டு அவனுடைய துணிகள் தாறுமாறாய் தொங்கின மூன்று மாதத்திற்கு முன்னால் அவள் பிடிக்கலன்னா ஊர்ல கொண்டு விட்டுருங்க ஒரேடியா கூட வச்சுக்கிட்டு இந்த எம்சம் பண்ண வேண்டாம் தாங்க முடியல மனுஷிக்கு என்று சொன்னதும் அவன் இதான் வழி இந்தாணிக்கு போயிட்டு வா நல்லதா போச்சு என்று கையை காட்டினதும் இவள் புறப்பட்டதுமான நேரத்தில் களைந்து போட்டிருந்த சேலையும் உள்பாடியும் அப் அப்படியே கொடியில் கிடந்தது உங்க அப்பனும் அண்ணனும் முந்திக்கு பின்னாலே வருவாங்களே எங்க காணும் வாசல்ல நின்னு வாய் பார்த்துட்டு இருக்காங்களோ ஒத்தையில போன ஒத்தையில வந்திருக்கேன் இந்த வாயில தானே தீய வைக்கணும் உனக்கு எங்க அம்ம கிட்டையும் இந்த தானே அடிச்ச உனக்கு கொழுப்புடி வேலைக்கு போற கொழுப்பு வேலையும் வேண்டாம் தாலியும் வேண்டாம் தானே வீட்டுல கடனு தள்ளேன் அப்படின்னு திமிரடங்கலையே உனக்கு இப்போ மட்டுமில்ல ஆதியில இருந்து தான் சொல்கிறான் திமிர்கொழுப்பு என்று எதை சொல்கிறான் என்று பிடிபடவில்லை கன்னம் ஒட்டி உலர்ந்து கிள்ளச் சதையில்லாமல் தான் இருக்கிறது உடம்பில் பொன்னுலட்சுமிக்கு இருந்து கிளம்பின வாடையை நிஜமாகவே தாங்க முடியவில்லை அறுவருப்புக்கு சுளுக்கிய மூக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை இடது மூக்கும் இடது பக்கவாயும் குறுக்கே சரிந்து வலதுபுறம் போய் திரும்பியது மூச்சிழுப்புடன் இது நடந்தது ஒரு வினாடிக்குள் தான் என்றாலும் முத்துவுக்கு தாங்க முடியாத ஆத்திரம் வந்தது ஆமா நீ சுளிக்கத்தன செய்வ அப்படியே போத்திக்கல பத்தரும் புனுகும் பூசிக்கிட்டு பிறந்தல்ல நீ இந்த நாத்தம் ஒரு மாதிரி தான் தெரியும் உனக்கு மகராசி அவ பெத்து போட்டு கண்ணை மூடி இருக்கா அந்த அருமைக்காக ஒன்ன கட்டியிருக்கேன் நீ அதோட பீ துணியை கசக்கிட்டு கிட்ட சோப்பு இருக்கா கை கழுவேன்னு கேட்குற எம்பிட்டு இருக்கு உனக்கு ஆமா உனக்கு நாத்தம்தான் அடிக்க செய்யும் சிந்தாமதார் பிரெஸ்ல நாலு பேர் கூட இடிச்சுக்கிட்டு நின்னா உனக்கு மணக்கும் லட்சுமிக்கு எந்த மாறுதலுமின்றி அதே இடத்தில் இத்தனை மாதமும் நிற்பது போல இருந்தது எந்த புள்ளியில் தன்மேல் சந்தேகம் என்று அவளுக்கு புரியவில்லை வேலை பார்க்கும் போதும் நாலு பேருடன் ஒன்றாக இருக்கும் போதும் அவள் சந்தோஷமாக இருந்தது வாஸ்தவம்தான் ஏன் இவனே கூட நாலு பேருக்கு மத்தியில் சந்தோஷமாகவே இருந்தான் பாத்திரக்கடை கோமதி நாயகம் குமரன் எலக்ட்ரிகல்ஸ் முதலாளி இவளுடன் வேலை பார்க்கிற அம்மன் தழும்பு சிவராமன் கண்ணமெல்லாம் அடர்த்தியான தாடியுடன் வெள்ளைச்சட்டு போட்டி கொண்டு இருந்த மிட்டாய்க்கடை ராஜப்பா இவர்கள் மத்தியில் இவர்களையெல்லாம் இவர்களுக்கு அறிமுகம் பண்ணின கையோடு கல்யாணத்தன்றைக்கே இவள் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தாள் அதற்கு என்ன செய்வது இவள் ஒன்றுமே சொல்லாமல் நின்று இப்படி பையை வைத்துவிட்டு, உள்ளே போய் பானையை குளத்தை எல்லாம் ஒழுங்கு பண்ணி இங்கேயே உட்கார்ந்து விடுவாளோ என்று பயந்தது போல் மறுபடியும் ஆத்திரம் ஊட்டி கேட்டான் என்ன மைத்துக்கு இங்க வந்த பொன்னுலட்சுமிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை என்றாலும் ஒரு பதிலாக இருக்கட்டுமே என்பது போலவும் நிஜமாகவே அவள் இங்கு வர ஒரு தூண்டுதலாக இருந்த இவனுடைய சிநேகிதன் சிவராமனை பத்து நாளைக்கு முன் பிரஸில் இருந்து வரும்போது தற்செயலாக சந்தித்து இவர்கள் வாழ்க்கையை ஒக்கிட்டுக் கொள்வது குறித்து நீண்ட நேரம் பேசியதும் நீ முதல்ல புறப்பட்டு போ நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன் எல்லாம் சரியா போகும் என்று சிரித்து கொண்டே சொல்லி அனுப்பியதையும் நினைத்தவளாக சிவராமன் வரச் சொன்னார் என்று சுருக்கமாக சொல்லி முடிப்பதற்குள் அவன் படுக்க சொன்னா படுப்பியா என்று முத்து விகாரமான நிதானத்துடன் இவளை கேட்டதும் இவனை சங்க நிறுத்து அப்படியே கொன்றலாமா அவ்வளவு ஆங்காரம் வந்தது அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்ய இருக்கிறது இப்போதும் இறந்து போனவள் பெயர் சொல்லிக்கொண்டு இவளையும் இவள் வாழ்க்கையும் விமர்சித்து கேது பேசுகிறதற்கு திருப்பி செய்கிற ஒரு கேலியாக ஒரு சற்றே அன்யோன்யமான நேரத்தின் உரிமையில் இறந்து போனவள் பற்றி ஏதோ ஒன்று இவள் சொல்ல மேல் துணி கூட இல்லாத இவளை அப்படியே உதறி குப்புற தள்ளி விளக்கு மாடத்துக்கு முன் கும்பிடச் சொல்லி உதைத்தவன் இல்லையா இவன் எல்லாம் அறிந்து பின் எதற்கு மடக்கி மடக்கி உள்ளேயே வந்து விழுந்தோம் கல்யாணமாகி வேலையை இவன் விட சொன்னதற்காக விட்டு இந்த ஊர் வந்து ஊருக்கு திரும்பிய கொஞ்ச நாளில் மறுபடி அதே பிரஸில் வேலைக்கு போய் இன்று மறுபடி பஸ் ஏறி இவன் முன்னால் வந்து கேவலப்பட எது காரணம் மெல்ல மெல்ல மறுபடி படிந்து கொண்ட வாழ்க்கையை மறுபடி கலைக்கிறது போல இவளையே திருப்பிக் கொண்டது எவ்விதம் தான் வந்த எத்தனையோ பஸ்களின் டயர்களில் மிதிபடுவதற்கென்றே ரோட்டின் நடுவில் அறுவடை தானிய கதிரை குவித்து ஒதுங்கி நின்றவர்கள் போல இவனிடம் மிதிப்பட வாழ்க்கையை கொடுக்கும்படி இவளை தூண்டுகிற விசையது பொன்னுலட்சுமிக்குள் முடிவற்ற கேள்விகள் தெரித்து சிக்கலாகி கொண்டிருந்த போது கப்பென்று இருட்டு படர்ந்து வலையாக விழுந்தது மில்சங்கின் சத்தம் உயிங் என்று கேட்டது லைன் மாத்துதானா ஓ என்று பொன்னுலட்சுமி நிதானித்து மறுபடி வெளிச்சம் வர காத்திருந்த நேரத்தில் அவள் மேல் இரண்டு கைகள் விழுந்தன உடம்பை இழுத்து நெருக்கி மிகுந்த பரபரப்புடன் அந்த இருட்டே ஒரு அனுகூலம் போன்று வெறியுடன் அவள் முகத்துடன் முகம் அப்பியது முத்துதான் அவன் கைகள் அவன் வாடை இவ்வளவு நேரம் நாயை விரட்டுகிற மாதிரி விரட்டினவன் எவன் வரச்சொன்னான் என்று கேட்டவன் பொன்னுலட்சுமி மிகுந்த மூர்க்கத்துடன் பலம் திரட்டி உதறி தள்ளவும் அவன் இருட்டுக்குள் கதவு சுவர் என்று எதனுடன் எல்லாமோ மோதி விழவும் மறுபடியும் வெளிச்சம் வந்தது வெளிச்சம் முழுவதுமாக தான் விழுந்திருப்பது காட்டிவிடக்கூடாது என்பது போல ஒரு மிருகம் நகர்ந்து அவசரம் அவசரமாக பாய்கிற முயற்சியில் அவன் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து வேட்டியை பற்றி கொண்டு எழுந்து வெளியே போயிரு என்று கத்தினான் பொன்னுலட்சுமிக்கு வேறு எந்த யோசனையுமின்றி வெளியே போவதற்கு மிகுந்த உடன்பாடு தோன்றிற்று பையை எடுப்பதற்கு அவள் குனியும் போது இடுப்பில் அவன் மிதிக்கக்கூடும் என்ற பயத்தை மட்டும் தவிர்க்க முடியவில்லை